முடியாது. மேல வாங்க. இதுக்கு இதுக்கு வாங்க சொல்றேன், சீக்கிரம் வாங்க. இதெல்லாம் எனக்கு தானே? எஸ்க்யூஸ் மீ, என்ன பண்ண நீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு பாம்பேல இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ரொம்ப மோசம் நீங்க. அது இல்ல இந்து, இதெல்லாம் ஏதுறான அண்ணன் கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? ஏ, நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதுதானே? ஆமா, உனக்கு என்ன, இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே பாம்பே கிளம்பி போயிடுவேன், அப்புறம் என் அண்ணன் கிட்ட மாட்டிட்டு முடிக்க போறது நான் தானே? என்ன மாமா நீங்க சும்மா பேருக்கு தான் பெருசா மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு கழுத்துல புலி நகர்லாம் மாட்டிக்கிட்டு பாம்பே தாதா மாதிரி இருக்கீங்க. ஆனா அண்ணன் பயந்து பயந்து சாகுறீங்க. நான் என்ன பண்றது இந்து, என் அண்ணன் பேச்சு நான் இது வரைக்கும் மீறினதே இல்லையே. ஆமா, என்கிட்ட கூட தான் பேச வேணாம் சொல்லிருக்காரு, ஆனா பேசிட்டு இருக்கீங்கல்ல. காரணம் எனக்கும் தெரியல, ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இத வெள்ளை யார்கிட்டயும் சொல்லிடாத, உன் மனசுக்குள்ளே வச்சுக்க. உங்ககிட்ட இந்த இன்னசென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா மாமா, என்னமா அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க? நான் ஊர்ல இருந்து வந்தப்ப இப்படி தான் வரைச்சு நின்றுட்டு இருந்தீங்க, இப்போ இப்படி ஆயிட்டீங்க, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, நீ அக்கா ஜாடையா மாமா ஜாடையான்னு யோசிச்சேன். சும்மா, இதுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பேர் இருக்கு. என்ன சொல்லு? ஏய் தம்பி. ஐயோ யானை, நான் வரேன். என்ன மாமா, என்ன விட உங்க அண்ணன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாரா? யானை பத்தி உங்களுக்கு தெரியாது, என்ன விட்டு நான் ஓடிடுறேன். உங்க அண்ணன் தான் உங்களுக்கு முக்கியம், நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. என்ன மாமா, நீ தந்ததெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்டா இல்ல, அதான் முத்தத்தை சேர்த்து கொடுத்துட்டேன். இது நான் கொடுத்த முத்தமே இல்ல. முத்தத்துல நான் கொடுத்த நீ கொடுத்ததுல இருக்கா? ஆமா, பின்ன நான் எப்படி கொடுத்தேன்? மூத்தா இச்சுன்னு கொடுத்தேன், நீங்க பச்சக்கன் கொடு. இச்சுக்கும் பச்சக்கு ஒரு எழுத்து தானே வித்தியாசம். விட்டுரு. சரி விட்டுரு, ஆனா நீங்க என்ன நாளைக்கு வெளிய கூட்டிட்டு போறோம். அதெல்லாம் முடியாது. சரி வேண்டாம் போங்க, உங்க அண்ணன் கிட்ட நீங்க மொத்த கொடுத்ததா சொல்லிடுறேன். ஓ விட்டுரு தாய், நாளை கூட்டி போறேன். டேய் தம்பி. அண்ணா, என்ன உடம்பெல்லாம் செண்டு வாடி அடிக்குது, மாடி போறியா? என்ன திருதிருன்னு முடிக்கிற? இதுக்கு முன்னாடி இந்த பார்வையை எங்கயோ பாத்துருக்கேன், அந்த பம்பாய் காரி பாத்தியா? டேய் மோச புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். பாத்தேன் பாத்தேன். தம்பி, ஏற்கனவே அக்காவை தலை முடிக்கிட்ட, உன்ன தம்பின்னு கூட பார்க்காம தண்ணி தெளிச்சிருவேன். அவ ஏரியா பக்கம் போன தொலைச்சிருவேன். வா.